இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் இருந்து ஒரு 10 நிமிடம் தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் சார்ந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றதுக்காக சகோதரர்கிட்ட நேரத்தை கேட்டுக்கிறேன். இப்போ நாங்க பொறுப்புக்கு வந்து 6 மாதம் ஆகிறது. எங்களை நம்பி இந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள். அக்டோபர் 18 இருந்து 160 நாட்கள் மிக சிறப்பாக ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் இந்த நிர்வாகத்தை நாங்கள் சீர்படுத்தி இருக்கிறோம். அதை மிக நேர்மையாக நாங்கள் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். ஒன்று, இரண்டாவது, இந்த நிர்வாகத்தில் இரண்டு விதமான நிலை இருக்கிறவங்க இருக்காங்க. ஒன்று, மிகப்பெரிய நடிகர்கள். இரண்டு, தினம் தினம் வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கிற நடிகர்கள். மூணாவது, வேலைவாய்ப்புக்கே போக முடியாமல் நான் நடிகன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள். இப்போது மேல்மட்ட நடிகர்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா, அது கவுன்சிலில் உட்கார்ந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், அது தனி செக்ஷன். ஆனால் வேலை, தினம் தினம் வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க யார் அப்படிங்கிறவங்கள இப்போ நம்ம டேட்டா பேஸ் கம்ப்ளீட் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம். அதில் எல்லாம் பிரித்து கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்கு. இப்போது ஒரே இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களில் ஒரு டைரி வந்துடும். அந்த டைரக்டரியில் உங்களுடைய புகைப்படம், ஃபோன் நம்பர், விலாசம், மிக அழகாக ஒரு டைரக்டரி, அனைத்து தயாரிப்பாளரும், அனைத்து மேனேஜரும், அனைத்து இயக்குநர்களுக்கும் அது கொடுக்கப்படும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, கொடுக்காப்புளி செல்வராஜ் 15-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் முதலில் பல பேருடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் எல்லா விதமான டைரக்டரையும் போய் சந்தித்து வாய்ப்பு கேட்பார் நடிகர்களுக்காக. அன்னைக்கு நடிகர் சங்கத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது, நடிகர்கள். நடிகர்களுக்கான மரியாதை இருந்தது அங்கே, நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் கொச்சப்படுத்தி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. அதல்ல, தினம் தினம் வசனம் பேசுவோம், வேஷங்கள் கட்டுவோம், கெட்டப்பு போடுவோம், அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது தான் நடிகர் சங்கம். பின்னாடி போய் கும்பலில் நின்றுட்டு அங்கே நின்றுட்டு இங்கே நின்றுட்டு பணம் வாங்குறது நம்மளுடைய வேலை அல்ல. அப்படித்தான் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எங்கேயோ அப்படியே விலகி 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 நடிகர் சங்கத்தில் நடிகர்களே அல்லாத பல பேர் உருவாயாச்சு. அது வருத்தமான விஷயம். திருப்பியும் நடிகர்களை உருவாக்கணும். நீங்கள் எல்லாம் நடிக்கணும். பின்னாடி நின்றுட்டு சாப்பிட்டு வர்றதெல்லாம் ஷூட்டிங்கில் நம்மளுடைய வேலை. ஒரு முகம், இந்த முகம் எனக்கு தேவை, இந்த வாங்க ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ஒரு டைரக்டர்கிட்ட அந்த இந்த கெட்டப்புக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு சரியாக இருப்பாரா அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சம்பளம், உங்களை கூட்டிக்கிட்டு போகிற விதம், அங்கே காரில் பயணிப்பாங்க, ரூம், வெளியூர் கூட்டிகிட்டு போனால் ரூமில் தங்க வைக்கிறது, எல்லாமே தனி மரியாதைகள் கிடைக்கும். அது நடிகர் சங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். ஆனால் இது ஒரு காலம் எடுக்கும். அது வரலு பல பேர் வேலை இல்லாமல் இருந்துட முடியாது. அதுக்காக ஏஆர்ஓ என்பவர்களிடம் மிக மிக கண்டிப்பாக நாங்கள் ஒரு திட்டங்களை போட்டு மாதம் மாதம் அவர்களோட மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. முதலில் உறுப்பினர்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். உறுப்பினர்களுக்கு தான் முதல்ல, நான் மெம்பர்ஸ் 20 வயசு 10 வயசு அது 20 வயசுல இருந்து வெளியே கூட்டுக்கிற அதெல்லாம் இல்லை, அது தனி செக்ஷன். ஆனால் முதலில் உறுப்பினர்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அந்த உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தே ஆகணும். அதைத்தான் இன்னும் முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னும் முறைப்படுத்தப்படாமலே இருக்கு. சில தவறுகள் இருக்கு, சில விஷயங்கள் வந்து அவங்களும் அதை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் சரி, சீக்கிரத்தில் சரி செய்யப்படும். இது வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள். இரண்டாவது, இப்போ வயதானவர்களில் 80 வயதுக்காரவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து 2000 ரூபாய் மருத்துவ உதவிக்காகவும் அவர்களுடைய உதவிக்கு போய் சேருது. இந்த மாதத்திலிருந்து நாங்கள் பொதுக்குழுவில் சொன்னோம், முதல் மாதத்தில் அது அனுப்பிச்சாச்சு. இந்த வருகிற மாதத்தில் 70 வயதுக்கும் அதாவது கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்க, நடக்க முடியாமல் கை கால் கொஞ்சம் போய் அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கும் இந்த மாதத்திலேருந்து பென்ஷன் போய் சேர்ந்துடும். அது போக பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படும். யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவங்க வந்து தனியாக ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து, நான் இதிலிருந்து 6 மாதம் வேலை வாய்ப்புக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறதை ஒரு பென்ஷனாக கொடுங்க. அதை நாங்கள் திட்டத்தில் இருக்கோம். இப்படி எல்லாமே கவனத்தில் வைக்கப்படுது.
ஆனால் நாங்கள் மந்திரவாதிகள் அல்ல, மனிதர்கள். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. கட்டிடம் கட்டணும் பல கோடி ரூபாய். இங்கு யாரும் நடிகர்களாக இருந்தாலும் யாரும் பணத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒரே சமயத்திலெல்லாம் வந்து குவிச்சிட மாட்டாங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நடிகரும் தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மீறியும் நடிகர் சங்கத்துக்கு அவங்க செய்ய வேண்டியதும் இருக்கு. அதனால் எல்லாருக்கும் எல்லா சிரமமும் இருக்கு. எங்களை பொறுத்தவரை நிர்வாகத்தில் நல்ல மனதோடு இருக்கோம், ஜெனியூனாக உழைக்கிறோம், உண்மையாக உழைக்கிறோம். யார் யார் நல்ல மனிதர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சு அவர்கள்ட்டிருந்து உதவிகளை வாங்கி சில விஷயங்களை நாங்கள் இங்கே செய்ய முடியுது. நம்ம கட்டிடம் வந்து சேர்வதற்கு இன்னும் 3 வருடம், முழுமையாக 3 வருடம் எடுக்கும். அப்போ தான் அது முழுமையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய இடமாக மாறும். அப்போது கட்டிடம் கட்டுவதற்கான செலவு ப்ளஸ் இந்த பென்ஷன் செலவு, அதுபோக மருத்துவ உதவி போன்ற உதவிகள் அனைத்தும் பணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உடனே நடக்காமல் கூட போகலாம். நான் தனிப்பட்ட முறையில் உடனே பணத்தை கொடுத்துட முடியும், ஆனால் நிர்வாகம்னு வரும்போது இன்னைக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் எங்கள் செயற்குழுவில் வைத்துத்தான் அதை முடிவெடுக்க முடியும். அதனால் 15-20 நாள் டைம் எடுக்கும். இதையெல்லாம் உறுப்பினர்களான நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நிர்வாகத்தில் இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று முழுமையாக நம்புங்க. அந்த நம்பிக்கை எப்போதும் பொய்யாகாமல் நாங்கள் உழைப்போம். இந்த நேரத்தில் அந்த உறுதியை உங்களுக்கு நாங்கள் முழுமூச்சாக தந்துடுறோம். அடுத்து நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம். நம்மளுடைய சகோதரர் அன்பிற்கினிய நண்பர் திரு ரித்தீஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் தேர்தல் களத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக வந்து கலந்துக்க முடியாதனால நம்மளுடைய நண்பர்கள் மூலம் மரியாதை செய்வதற்காக அனுப்பிச்சிருக்காங்க. இப்பொழுது ஒரு மரியாதை.